Hello guys, welcome back into a brand new video of Mr. Mageshwaran. In the video, we will talk about the Boya By-MM1 shotgun microphone detailed and review. In the video, you can see mostly the Wanglama Vanavanda. In the video, you can audio test indoor, outdoor, without filter, with filter. You can try and the pros, cons, consider you complete idea. அதுக்கப்புறம் நீங்க இதை வாங்கலாமா வேணாமான்னு நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். சோ கைஸ், ஃபர்ஸ்ட் இப்போ நீங்க இதோட அன்பாக்சிங் பார்த்துட்டு வந்துருங்க. சோ கைஸ், இப்போ நம்ம இதோட அன்பாக்சிங் பார்க்கலாம். சோ பார்த்தீங்கன்னா இதுதான் பாக்ஸ். சைடில் ஸ்பெக்ஸ், ஃபீச்சர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அண்ட் நம்ம இப்போ ஓப்பன் பண்ணுவோம். எனக்கு பாக்ஸ் வரும்போது இந்த மாதிரி தான் டேமேஜாக வந்தது. இங்கே பாருங்கள். சரி, நம்ம ஓப்பன் பண்ணுவோம். ஸோ ஒரு ட்ரே மாதிரி இருக்குது அண்ட் ரெண்டு புக்லெட்ஸ், அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு புக்லெட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு குயிக் ஸ்டார்ட் கைடு, அண்ட் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஒரு வாரண்டி கார்டு நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அண்ட் மெயினான இந்த ட்ரேயில் ஃபஸ்ட்டு ஒரு ட்ராவல் பவுச்சு கொடுத்துருக்காங்க. போயாவோட எந்த மைக் வாங்கினாலும் இது கொடுப்பாங்க. அதே மாதிரி செம குவாலிட்டியாக இருக்குது, இது அங்கே வச்சிடலாம். அண்ட் ரெண்டாவது ரைகாட்டோட ஷாக் மவுண்ட்டு, இது இருந்தால் தான் நம்மளால் எந்த இடத்துல இருந்தாலும் மைக்கை மவுண்ட் பண்ண முடியும். ஸோ இதையும் அங்கே வச்சிடலாம். அண்ட் ஒரு டிஆர்எஸ் கேபிள் அண்ட் டிஆர்ஆர்எஸ் கேபிள்னு ரெண்டு கொடுத்துருக்காங்க. ஒன்று கேமராவை மைக்கோட கனெக்ட் பண்ணுறதுக்கு, இன்னொன்று மொபைலை மைக்கோட கனெக்ட் பண்ணுறதுக்கு. ஸோ ரெண்டுத்தையுமே அங்கே வச்சிடலாம். அண்ட் ஃபைனலாக புசு புசுன்னு இருக்க மைக்கு. ஸோ இது போயா பிராண்டிங்கோடு கொடுத்துருக்காங்க. செம்மையாக இருக்குது, மேலே இருக்க அந்த டெட் கேட்டு. ஸோ இப்போ நம்ம அதுலேருந்து ரிமூவ் பண்ணுவோம் மைக்கு, கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ மைக்கு எடுத்தோன்னே செம்மையாக இருக்குது குவாலிட்டி. ஃபுல் மெட்டலில் பிளாக் கலரில் போயா அப்படின்ற பிராண்டிங் அவங்க கொடுத்துருக்காங்க. வாவ், முன்னாடி இருக்க அந்த கிரில்லு எல்லாமே சூப்பராக இருக்குது. அண்ட் பாக்ஸில் அதை தவிர ஒரே ஒரு குவாலிஃபைட் சர்டிஃபிகேட்னு ஒரு சின்ன கார்டு இருக்குது. ஸோ கைஸ், ஃபஸ்ட்டு இதோட பில்டை பற்றி பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஃபுல் மெட்டலில் செஞ்சுருக்காங்க. இந்த உள்ளே இருக்க கிரில்லு அண்ட் அவுட்டர் பாடி ஃபுல்லாக மெட்டல் தான். ஸோ செம குவாலிட்டியாக இருக்குது. அண்ட் ஆல்சோ இந்த டெட் கேட், அதாவது இந்த நாய்ஸ் ஃபில்ட்ரு, இது ஜஸ்ட் ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி தான், பட் மேலே வந்து இந்த கேட்டோட ஹேர் மாதிரி கொடுத்துருக்காங்க. போயான அவங்க பிராண்டிங்கோடு கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வெளியே விலாகிங் பண்ணும்போது இந்த டிராஃபிக்கோட சவுண்டு, இல்லை யாராவது கத்திட்டு இருந்தாங்கன்னா அந்த சவுண்டு, எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணி நமக்கு ஒரு நல்ல கிறிஸ்பான ஆடியோ கொடுக்கறதுக்கு இது யூஸ் ஆகும். அண்ட் ஆல்சோ இந்த ஷாக் மவுண்ட்டு, இது வந்து ரைகாட் அப்படின்ற ஒரு பிராண்டு கிட்டே இருந்து வந்திருக்கு. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம விலாகிங் பண்ணிருக்கும் போது மைக் ஆடும். ஸோ அந்த டைமில் இது அந்த ஷாக், அதாவது அந்த வைப்ரேஷன்ஸ் எல்லாம் அப்சர்வ் பண்ணிக்கிட்டு நமக்கு ஒரு நல்ல கிறிஸ்பான ஆடியோ கொடுக்கறதுக்காக இந்த ஷாக் மவுண்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ரைகாட் அப்படின்ற பிராண்டு தான் நிறைய பெரிய பெரிய பிராண்ட்ஸுக்கும் இந்த ஷாக் மவுண்ட் செஞ்சு கொடுக்குறாங்க. ஸோ இது ஒரு நல்ல விஷயம். ஸோ கைஸ், இப்போ இதோட பாசிட்டிவ்ஸை பற்றி பார்க்கலாம். இதோட பாசிட்டிவ் அப்படின்னு எனக்கு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த மெட்டல் பாடி தான், ஃபுல் மெட்டலில் செஞ்சுருக்காங்க. அண்ட் யூஸ் பண்ணுறதுக்கும் சூப்பராக இருக்குது. அண்ட் இதுக்கு மேலே இருக்க நாய்ஸ் ஃபில்டரும் இதுக்கு ஒரு ஆட் ஆன்னு சொல்லலாம். ஏன்னா வெளியே நம்ம போகும்போது ஏற்கனவே சொன்ன மாதிரி எக்ஸ்டர்னல் நாய்ஸஸ் இருந்தால் சூப்பராக கேன்சல் பண்ணுது. அண்ட் நெக்ஸ்ட்டு இந்த ஷாக் மவுண்ட்டு, இது இல்லாமல் உங்களால் ட்ரைபாடில் மவுண்ட் பண்ண முடியாது. அண்ட் இதை வந்து நீங்கள் கீழே இருக்க 1/4 ட்ரைபாட் குரூப்லேயும் போட்டுக்கலாம், இல்லாட்டி மேலே மொபைல் ஹோல்டருக்கு மேலே இருக்க அந்த கோல்ஷூ மவுண்ட்டில் நீங்கள் மவுண்ட்டும் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ இந்த ஒரு ட்ராவல் பவுச்சு, இது ஒரு செமையான பாசிட்டிவ் ஆட் ஆன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா வெளியே எடுத்துன்னு போகிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் நான் மோஸ்ட்லி இன்டோரில் தான் ஷூட் பண்ணுறதுனால எனக்கு இது தேவைப்படாது. அண்ட் கைஸ், இதோட மெயினான பாசிட்டிவே நான் சொல்ல மறந்துட்டேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு பேட்டரிஸும் தேவைப்படாது, சார்ஜும் பண்ண தேவையில்லை. இப்போ நம்ம வெளியே போகிறோம்னா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சார்ஜ் போட்டு வைக்கிறது, இல்லாட்டி ஃப்ரீக்வெண்ட்டாக பேட்டரிஸ் ரீப்ளேஸ் பண்ணுறது, இதெல்லாம் தேவையில்லை. ஏன்னா இது நம்ம மொபைல்லையோ கேமராலையோ பிளக்இன் பண்ணி யூஸ் பண்ணும்போது அதுலேருந்து பவர் எடுத்து அதுவாக ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த டென்ஷன் எதுவும் கிடையாது. ஸோ இதுதான் இதோட மெயினான பாசிட்டிவ். ஸோ கைஸ், இதோட நெகட்டிவ்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா எனக்கு தெரிஞ்சு ஒன்றே ஒன்று தான். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒயரு, இந்த மாதிரி ஒரு டிஆர்எஸ் ஒயர், டிஆர்ஆர்எஸ் ஒயர்னு ரெண்டு கொடுத்தாங்க கேமராக்கு மொபைலுக்கு கனெக்ட் பண்ணுறதுக்கு. ரெண்டுமே செம்ம ஷார்ட்டாக இருக்குது, இது கூட கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆகுது. ஆனால் அந்த மொபைலுக்கு கொடுத்தது வந்து நம்ம ட்ரைபாடுக்கு மேலே வச்சா மட்டும்தான் மைக்கால் கனெக்ட் பண்ண முடியும், அவ்வளோ ஷார்ட்டாக இருக்குது. அண்ட் ஆல்சோ நம்மக்கிட்ட இந்த மாதிரி ஒரு எக்ஸ்டர்னலாக ஒரு கொரில்லா பாட் ஏதாவது இருக்குது, நம்ம இப்படி வச்சு பேச எடுக்கலான்னு பார்த்தா அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது, ஏன்னா அவ்வளோ ஷார்ட்டாக இருக்குது வயரு. ஸோ இது வந்து ஒரு பெரிய கானாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன்.
ஸோ கைஸ் இப்போ நெகட்டிவ்னு பார்த்தா அவ்வளோதான். இப்போ நீங்கள் இன்டோரில் அவுட்டோரில் வித் மைக்கு அண்ட் இன்பில்ட் மைக்கு எல்லாத்தோட டிஃப்ரென்சஸும் நீங்கள் பாருங்கள். இப்போ ஆடியோ டெஸ்ட்டுக்கு போயிடலாம். ஸோ கைஸ் இப்போ வந்து நான் இன்டோரில் இருக்கேன், நீங்கள் கேட்டுட்டுருக்கிறது மொபைலோட இன்பில்ட் ஆடியோ. இப்போ நான் இதை வந்து மைக்கில் கனெக்ட் பண்ணுறேன். இப்போ மைக்கோட ஆடியோ எப்படி இருக்குன்னு நீங்கள் டிஃப்ரென்ஸை பாருங்கள். ஸோ கைஸ் இப்போ ரெக்கார்டிங் ஆடியோ வித் எக்ஸ்டர்னல் மைக்ரோஃபோன் வந்துருச்சு. நான் ஷார்ட்கன் மைக்கை மேலே வந்து ப்ளக் பண்ணிட்டு இப்போ நான் பேசின்னு இருக்கேன். ஸோ இதோட டிஃப்ரென்ஸை நீங்களே பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். இப்போ எனக்கு தெரியாது, நான் எடிட்டிங் அப்போ தான் பார்க்கணும். ஸோ இதோட வித்தியாசம் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இதுக்கப்புறம் நம்ம அவுட்டோர்லேயும் போய் செக் பண்ண போகிறோம். ஸோ வாங்க. ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அவுட்டோருக்கு வந்துட்டோம். ஸோ செம காற்று அடிக்குது, சன்செட் டைமு, சுற்றி காக்காலாம் கத்துது, உங்களுக்கு சவுண்டு கேட்கும்னு நினைக்கிறேன். அண்ட் நீங்கள் இப்போ கேட்டுட்ருக்க ஆடியோ வந்து மொபைலோட இன்பில்ட் ஆடியோ. ஸோ இப்போ நான் மைக்கு கனெக்ட் பண்ணுறேன், அதோட டிஃப்ரென்ஸை நீங்கள் பாருங்கள். ஸோ கைஸ் இப்போ நான் மைக்கு கனெக்ட் பண்ணிட்டேன். ஸோ ரெக்கார்டிங் ஆடியோ வித் எக்ஸ்டர்னல் மைக்ரோஃபோன் வந்துடுச்சு. ஸோ இப்போ அதே அளவு காற்று அடிச்சுட்டுருக்கு, நான் டிஸ்டன்ஸும் அதே டிஸ்டன்ஸில் தான் வச்சு பேசிகிட்டு இருக்கேன். ஸோ இப்போ உங்களுக்கு ஆடியோ டிஃப்ரென்ஸ் இருக்கான்னு பாருங்கள். அண்ட் அந்த விண்ட் ஃபில்டரும் போட்டிருக்கேன். ஸோ மேலே காக்காலாம் கத்துது அண்ட் கரெக்டான சன்செட் டைம் இங்கே வருங்க. இதுதான் நம்மளோட கார்டன். ஸோ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதான்னு சொல்லுங்கள். ஸோ இது மொபைலில் பார்த்ததுக்கும் இதுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சால் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கைஸ் ஃபைனலாக இந்த மைக்கு நீங்கள் வாங்கலாமா வேணாமான்னு கேட்டிங்கன்னா, என்ன நீங்கள் ஒரு யூடியூபராக இருக்கீங்க இல்லாட்டி தேவைப்படுது ஒரு மைக் வாங்க போகிறோன்னா இந்த ஷார்ட்கன் மைக்கை நீங்கள் கன்ஃபார்மாக கன்சிடர் பண்ணலாம். நீங்கள் இந்த ஒயர்டு காலர் மைக்கெலாம் 700-800 கொடுத்து வாங்குறதுக்கு இன்னொரு 500-600 எக்ஸ்ட்ரா போட்டிங்கன்னா இந்த மாதிரி ஷார்ட் கன் மைக்கே வந்துடும். அண்ட் ஆல்சோ இந்த 1000 ருபீஸ் 1200 ருபீஸ் கீழே இருக்க அந்த ஒயர்லெஸ் மைக்கு தெரியாத பிராண்ட் கிட்டன்லாம் வாங்குறது வேஸ்ட்டுன்னு நான் சொல்வேன். ஏன்னா அதில் டிரான்ஸ்மிட்டருக்கும் ரிசீவருக்குமே நிறைய ப்ராப்ளம் வருது, இதுக்கு முன்னாடி நான் வாங்கியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஷார்ட் கன் மைக் வாங்கிட்டிங்கன்னா இது ஒயரில் தான் மொபைல் கனெக்ட் ஆகுது. ஸோ அந்த கனெக்டிவிட்டி இஷ்யூஸ் எதுவும் இருக்காது. அண்ட் ஆல்சோ போயா ஒரு வெல் நோன் பிராண்ட் கிட்டன் வந்திருக்கு, இது ஒரு பெரிய ப்ளஸ் அண்டு நீங்கள் இதை கன்சிடர் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ கைஸ் இந்த வீடியோ அவ்வளோதான். நீங்கள் இந்த மைக்கை வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அமேசான்லேயே ஃப்ளிப்கார்ட்லேயே போய் போயா MM1 அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா இந்த மைக் வரும். இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் வாங்கும்போது 1599. அண்ட் இதுலேயே இன்னொரு வெர்ஷன் இருக்குது, அது என்னன்னு பார்த்தீங்கன்னா போயா MM1 ப்ளஸ்ன்னு. இங்கே ஒரு ஹோல் இருக்க மாதிரி அங்கே வந்து எக்ஸ்ட்ரா இன்னொரு ஆப்ஷன் இருக்கும். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆடியோ லைவாக நம்ம கேட்டுகிட்டே ரெக்கார்ட் பண்ணுற மாதிரி. ஸோ மோஸ்ட்லி நான் சோலோவாக கிரியேட் பண்ணுறதுனால எனக்கு இது தேவையில்லை அந்த ஆப்ஷன். ஸோ நான் இந்த போயா MM1 வாங்கிட்டேன். இதுவே மோஸ்ட்லி மோர் தென் எனஃப் தான். நீங்கள் அது வேணாலும் செக் பண்ணி பாருங்கள், அது ஒரு 500-600 எக்ஸ்ட்ரா வரும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணுறேங்க. இதே மாதிரி நிறைய டெக் வீடியோஸ் வேணுமான்னு கமெண்ட்டும் பண்ணுங்கள். பாய்.